ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன், இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரபல் அப்படின்னு ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு படம். அந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ ரபல் அப்படின்னா படத்தோட டைட்டில் கார்டு ரபல் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ ரிபல்னாலே நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு புரட்சியை உண்டு பண்ணுற ஒரு மனிதன் தான் ரிபல்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு இதில் வந்து அடிமைத்தனத்திலேருந்து எப்படி எழுந்து வரான், அந்த அதுக்கான மீனிங் தான் ரபல்னு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான். பட் இவங்க எடுத்துக்கிட்ட கதைக்களம் பார்த்தீங்கன்னா, கேரளா தமிழ்நாடுக்கு நடுவில் மலையாளிகள் தமிழர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தான் எடுத்திருக்காங்க. பட் அது இப்போதைக்கு இல்லை அப்படின்னாலும் ஒரு சமயத்தில் இருந்தது என்றும் அதற்காக எடுத்தப்பட்டது தான் அப்படின்னு நினச்சிக்கலாம். பட் ஆனால் அது ஒரு கதைக்களமாக தான் பார்க்கணுமே தவிர, எல்லோரும் ஐ திங்க், நான் கேட்டவரே இப்போ தான் நாங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமலுன்னு ஒன்றாக்கிட்டு வரோம். பட் ஆனால் அப்படி ஒரு நேரத்தில் வந்து இப்படி ஒரு படம் வந்து ரெண்டு பேருக்கும் இதில் பிரச்சனை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்படி கிடையாது, நீங்கள் ஒரு அது கதையாக பாருங்கள் அப்படின்றதான் என்னோடய வியூ. அதாவது என்னென்னா, நீங்கள் ஏன் அதை ஒரு லாங்குவேஜ் பேரியராகவே பார்க்குறீங்க? விச் மீன்ஸ், அது ஏன் அது தமிழ் ஆளுகளே தமிழ் ஆளுகளை ஒடுக்கிறது இல்லையா, ஒரு அப்பர் காஸ்ட்டில் கேஸ்ட் பண்ணுறது இல்லையா, அது எடுத்தால் இட் சீம்ஸ் டு பி குட்டுன்றீங்க. இது ஒரு லாங்குவேஜ் வச்சு அவங்க டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காங்க. அதை வந்து ஐ திங்க், எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸே சொன்னானுங்க. அது இப்போ தான் அங்கே சேர்ந்துட்டு வரோம், ஒன்றா இது பண்ணிட்டு வரோம், இங்கே அங்கே படம் இங்கே இருக்க படம்லாம் இங்கே ஹிட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. பட் அதை அப்படி பார்க்காம, அந்த இப்படியும் இருக்குது, அதில் மட்டும் இல்லை, அதில் சம் கைண்ட் ஆஃப் இது இருக்குது அப்படின்றத எடுத்து பார்க்குறோன்றதான் என்னோடய ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட். ஸோ அதுக்காக படத்தை வந்து இது பண்ண முடியாது. படத்தோட எடுத்த அமைப்பை மட்டும் பாருங்கள், தென் தேவையில்லாத கருத்துக்களை வந்து இது பண்ண வேணாம் அப்படின்றதான் ஒரு இது. தென் அதர் தென் தட் வந்து நிக்லேஷ் அவர் தான் வந்து படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே அந்த கதையை எடுத்ததுக்காக இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான எடுத்துக்க வேண்டிய கருத்து என்னென்னா, பண்ணக்கூடாதுன்றதான் தவிர எதுக்கு இப்படி பண்ணாங்கன்றதை நம்ம யோசிக்கணும். இப்போ அவங்க யாரும் இப்படி பண்ணுறதில்ல, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவர் முடிச்சிருப்பார் படத்தை முடிக்கிற சரி. ஸோ தட் இஸ் மை ஒன் ஆஃப் த கைண்ட் ரெக்வஸ்ட், தட் கைண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ். தென் யா, நவ் வி கோ டு த ரிவ்யூ செக்ஷன். ஸோ சாரி ஃபார் திஸ். தென் யா, ஜிவி பிரகாஷ், மமிதா, ஸோ அவங்களுக்காக தான் நான் படம் பார்த்தேன். நான் இல்லை, எல்லோரும் பார்த்துருப்போம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. தென் நான் பிரேமலு பார்த்துட்டு ஒரு மாதிரி வைப்பில் இருந்தேன், ரொம்ப அதாவது செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இதுலேயுமே அதுக்கு ஈக்குவலாக வந்து ஈக்குவலாக இல்லை, அதை விட கம்பேர் பண்ணும்போது அவங்களோட கேரக்டரைசேஷன் கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் இந்த கதைக்கு இது தற்புதமாக நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றது தான் வந்து. ஸோ அவங்களுக்கு கொடுத்த ஒரு கேரக்டரை வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கேர்ள் அப்படின்னு கடைசியில் அவங்க சொல்லும்போது அது நல்லாயிருக்கும். பிகாஸ் கம்யூனிசம்னா என்ன அப்படின்றத எல்லாருக்கும் தெரியணுன்றது தான் என்னோட ஆசையும் கூட. ஒன்றும் இல்லை, எது ஒன்று எவனுக்கு கிடைக்கலையோ அதை நீங்கள் எதிர்த்து போராடுறது பேர் தான் கம்யூனிசம். ஸோ எல்லாருக்கும் அது கிடைக்கணும் அப்படின்றது தான், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படின்றது தான் பேசிக் தாட்டாகவே இருக்கும். ஸோ எல்லாருக்கும் அது தெரியணும், அதுக்காக அதை பாருங்க. தென் அங்கே கிடைக்கலன்றத உடனே எனக்கு அதை மட்டும் யாரும் அப்படி நினைக்காதீங்க அப்படின்றது தான். என்னென்னா, திஸ் இஸ் அவங்க அப்படி இருந்தாங்க, அதனால் அவங்களை எதிரியாக தான் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. தட் இஸ் நாட் அபவுட் திஸ் மூவிஸே. அந்த மூவிலேருந்து அவங்களுமே இதை சொல்ல வரலன்றத நான் 100% வந்து ஆழத்தனமாக சொல்கிறேன். இப்போ கேரளாக்காரங்களெலாம் அங்கே எதிர்த்து தான் இருக்கணும், அவங்க மலையாளிகளை கூட தமிழர்கள் இப்படி தான் அடிமையாக வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க யாரும் சொல்ல வரல. அப்படி இருந்திருந்தது அல்லது அப்படி இருக்கிறதான ஒரு இமாஜினி ஃபிக்ஷனலாக கூட வச்சுருக்காங்கன்ற, அதாவது இருந்தது சுதந்திரத்துக்கு அப்புறம் அப்படி இருந்ததுன்றதான் அவங்களோட ரியல் ஸ்டோரியை தான் எடுத்திருக்காங்க சொல்லப்போனால். பட் அது இப்போ வரையே கொண்டு வராதிங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு இது. ஸோ அதை பற்றி நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, தட் இஸ் make a impact on me and that's why I can say in this. So ipo na padathukulla pona, so sorry for this long delay about this. So first of all, kadaikulla ponom appadina tamil pasanga vandu oru moonar estate la vela paakra moonar adha moonar pradesh already namak theriyum. So anga vela paakra tamil kudumbathil irundhu rendu per vandu adha rendu pasanga vandu காலேஜுக்கு போகணும் அப்படின்னா அங்கே ஒரே ஒரு காலேஜ் தான், காமன் காலேஜ், இட்ஸ் ஃபார் கேரளா காலேஜ். பட் ஆனால் அங்கே வந்து தமிழ் பசங்க போனாலே அங்கே வந்து ஒரு ராகிங் பண்ணுறாங்க. ஸோ பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா, ஒரு ரெண்டு ஆப்போசிட், ப்ளூ கொடி சாப்பு கொடி அப்படின்ற மாதிரி, சாப்பு கொடி இட் இஸ் அ கம்யூனிஸ்ட் கொடி, ப்ளூ கொடி வந்து அங்கே ஆல்ரெடி இருக்கிற ஒரு கொடி. ஸோ அப்படி காமிக்கிறாங்க. காமிக்கும் போது வந்து ரெண்டு பேரோட, அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு காமிக்கும் போது ப்ளூ கொடியை தான் கிட்டத்தட்ட வெள்ள அந்த எக்ஸு அது நேம் ஞாபகம் இல்லை ஐ திங்க் ஸோ. ஸோ அவங்கள தான் கிட்டத்தட்ட வில்லன்கள் மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் இன் லேட்டர் பீரியட் வீணும் கருணா சார் தான் அதை ரிவீல் பண்ணுவார். கருணா சார் ஒரு அழகான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் ரிவீல் பண்ணுவார், ரெட் கொடி இப்படி சில பல சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக ரொம்ப கஷ்டமாயிடும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ யா, அது என்ன ஆகும்னா, இவனுங்க சும்மா வேஸ்டியை கழட்டிட்டு நிற்பானுங்க, அதவே இவனுங்க ரொம்ப அசிங்கமாக நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பஸ் தமிழ் பசங்களாம் ராகிங் பண்ணும்போது விஷயம் கலந்துருக்கோம், அதுவே ரொம்ப அசிங்கமாக நினச்சிட்டு இருக்கோம்.
பட் ஆனால் ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு தவறான செயல் நடந்திருக்கும். பட் அதுக்காக அவங்கள பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் பெரியதாகவே தெரியல அப்படின்னு வந்து அவர் சொல்லுவாங்க. அந்த நவங்களுமே இது எல்லாருக்கும் அது தானே இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லும் போதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு பிரேவ் அட்டம்ப்டாக இருக்கும். தென் யா அது கிளைமேக்ஸில் நடக்கும், கிளைமேக்ஸ் முன்னாடி நடக்கும். சரி ஓகே தட்ஸ் அபவுட் திஸ். தென் ஹீரோ ஜிவி பிரகாஷ் ரொம்ப தத்ரூபமும் நல்லா பண்ணியிருந்தார். பார்க்குறதுக்கே அந்த எழுச்சி எங்கே வரும்னா அந்த அவர் ஃப்ரெண்டு இறந்த உடனே அந்த அழுகிற சீன்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாரு. தென் யா அதுக்கப்புறம் அவர் பண்ணி ரெபலிஸ்டிக்காக எல்லாம் இறக்குறதுலாம் அந்த இன்ட்ரவல் பாயிண்ட் பீக்கஸ் த மூவி அப்படின்னு சொல்லுவேன் நான். அந்த பூட்டை போட்டுட்டு போட்டு வெளுப்பானுங்க பாருங்கள் அப்படி இருக்கும். சரி சைட் நான் ஐ கமிங் பேக் டு தி ஸ்டோரி. ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா ரெண்டு அந்த இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தென் இதுவே அப்படி நீடிச்சுக்கிட்டே இருக்குது. மலையாள பசங்க வந்து தமிழ் பசங்களை வந்து ஒடுக்கிக்கிட்டே அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒன் டே வந்து இவர் வந்து ஹீரோயினை பார்க்க போயிருப்பார். அந்த நேரத்தில் வந்து அவரோட ஃப்ரெண்டு செல்வா அப்படின்ற கரெக்டாக அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் ஹெலி ஹேண்ட்ஸ் ஆஃப் பே பிரதர். தென் யா அவர் இது பண்ணும்போது அவர் போயிட்டு வருவார். பார்த்தா அங்கே வந்து நிறையா பண்ணுவாங்க. அது அவரை வந்து எப்படி நீ இது பண்ணலாம் ஒரு இது அவரோட அவங்க அப்பா தொழிலை பற்றி பேசுகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது நீங்கள் பாருங்கள். நான் அதனால எதுவுமே ரிவீல் பண்ணாமல் சொல்கிறேன். இட்ஸ் மீன்ஸ் என்ன அதுன்றது உங்களுக்கு தெரிய வேணாம். பட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே ரொம்ப டச்சபிளாக இருக்கும் அந்த சீன்ஸ்லாம். தென் இது சொன்ன உடனே அவரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி வாட்ச் வச்சு அவரை கீழே அடிச்சிருப்பார். அந்த ஆப்போசிட் கேங் அந்த ப்ளூ கலர் கொடியோட தலைவர் அவர் அடிச்சிருப்பார். செஞ்ச உடனே ரைட்டுன்ட்டு இவர் வந்து பாப்பார் ஜீவியும் அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் பசங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. பார்த்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவாங்க. பட் ஆனால் அவர் இறந்துருவார். ஸோ இறந்ததுக்கப்புறம் அவர் அழுதுகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரெபலிஸ்டிக் சீன் வந்து வெளியாகும். இதுதான் அந்த படத்தோட ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ இதில் வந்து கருணா சார் வந்து தமிழில் வந்து படித்து அந்த ஸ்கூல்லேயே ப்ரொஃபஸராக இருப்பாருன்னு காப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கடான்றதுக்காக தான் அங்கேருந்து இங்கே படித்தா எல்லாம் சரியாயிரும், படித்தா எல்லாம் சரியாயிருவாங்க. ஆனால் அங்கே படிக்கிறதுக்கே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த ரெபலிஸ்டிக்காக இறங்கிடுவார் இன்டர்வலில். பூட்டை போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போட்டு வெளுப்பாருவார். தரமாக இருக்கும். அதுக்கான மியூசிக் ஐ திங்க் தான் போட்டிருப்பார்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் போட்டிருந்தாரு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மியூசிக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா. தென் அதுக்கப்புறம் வந்து மறுநாளும் பிரச்சனையை எடுத்துகிட்டு கண்டிப்பாக அவங்களை போட்டுடணும் அப்படின்ட்டு தான் வருவாங்க. அவங்களும் கையில் ஆயுதங்களை எழுதிட்டு இப்போ பேனாக எடுத்துகிட்டு போகிற காலம் இது இல்லை அப்படின்ட்டு ஆயுதங்களை எடுத்துகிட்டு போவாங்க. பட் நான் எடுத்துகிட்டு போகும்போது தான் தெரியும் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் ஆகும். தென் செகண்ட் ஆஃப் போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எலெக்ஷன் ரிலேட்டடாக போயிடும். ஸோ ஓட்டு வேணுன்றதுக்காக என்ன வேணால் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. தென் தமிழ் பசங்களுக்காக ஒரு பார்ட்டியை அவர் உருவாக்குவார். உருவாக்கிட்டு தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற டிஎஸ்பியாக சம்திங் ஏதோ டிஎஸ்பி அப்படின்னு ஒரு இது பார்ட்டின்னு ஒரு பண்ணியிருப்பார். அது ரொம்ப அழகாக போகும். தென் அது வந்து இவங்களை வந்து இந்த ஏரியாவிலேருந்து கடைசியில் அந்த ஸ்ட்ரீட்லேருந்து வெளில வர வரையும் இது பண்ணும். தென் அதையுமே ஜிவி தான் கிரீம் பண்ணி ஒரு அழகான ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தென் அவள் அந்த பிரச்சாரம் போகிறது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு வர கொடி வந்து சிகப்பு கருப்பாக இருக்கும். எனக்கு பார்க்குறதுக்கு எச்சரியமாக இந்தியம்கே கொடி அப்படி எல்லாமே அப்படி தானே நம்ம இதில் சிகப்பு கருப்பு தானே இருக்கும் நம்ம இதில். ஸோ அந்த மாதிரி இருக்கும். தென் அதையும் நான் கிரிட்டிசிசமும் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாரு இந்த ரெண்டு கட்சிலாம் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டு இருக்கேன்றதுமே நம்ம இதில் இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா இதுவுமே இருக்குது. தென் ஒரு மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு சொல்கிறதுலாம் ரொம்ப அழகாக இருக்கும். தென் அவங்க வந்து கம்யூனிஸ்ட்டுக்காக நிற்பாங்க மமிதா பேசுவாங்க. தென் இவர் வந்து தனியாக அந்த டிஎஸ்பி அதை ஓப்பன் பண்ணி நிற்பார். தென் ரெண்டு பேரும் இது பண்ணும்போது உங்களை பார்க்கும்போது தேவைப்பட மாதிரி இருந்துச்சு. அடுத்து இப்போ பார்க்க பெய் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். தென் இந்த மாதிரி கடைசியில் வந்து அவங்க ஃபேமிலியும் நடுத்தருக்கு நிறுத்திடுவாங்க. அந்த ரியல் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒன்று நான் வரணும் நீ வரணுன்ற மாதிரி இப்படி நடத்தரில் அவங்க நிறுத்திடுவாங்க. நிறுத்தினதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே வந்து உண்மையாக சொன்னோடனே மக்களோட உணர்ச்சியை வந்து டச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கிளைமேக்ஸில் சூப்பராக முடிச்சிருப்பாங்க. ஸோ மொழி மதம் இனம்னு எப்படியெல்லாம் வேறுபட்டிருக்காங்களோ எல்லாரோட உணர்ச்சி ஒன்று தான் ஹியூமிலிட்டி அந்த மாதிரி தான் கிளைமேக்ஸில் முடிச்சு. தென் ஃபைனலி வந்து எலெக்ஷன் நடக்காமே நின்றும். பட் ஆனால் கடைசியில் அந்த ஒரு பெரிய கலவரம் நடக்கும். அந்த கலவரத்தில் ஜிவி சார் போய் அந்த கொடியை நட்ற சீன் வந்து தரோம் அப்படின்ட்டு அப்படியே படத்தை முடிப்பாங்க. அப்படி ஒரு ரிபலிஸ்டிக்கான கிளைமேக்ஸில் அந்த படம் முடியும். ஸோ ரெபல் அப்படின்றதுக்கு ஒரு ஆப்டான படம் தான் இந்த இது. ஸோ நீங்கள் ரெபல்ன்றது எந்த ஒரு அடக்குமுறையிலேருந்து மீள்றதுன்னு பார்த்துக்கலாம். இவங்க கையாண்டது இந்த ஒரு விதம். ஸோ அதை வந்து தப்புன்னு சொல்கிறத விட அதை இதில் எப்படி இருக்குது அதை ரசித்து பாருங்கள் அப்படின்றதான் என்னோடது. ஸோ இவங்க போட்டிருக்காங்க அப்படி இருக்காங்கன்னா சம் பீப்புள் அப்படி இருக்காங்க.
தட் இஸ் அபவுட் தேர் வியூஸ் அப்படின்றதான் திருப்பி நான் சொல்லிக்கிறேன் இன்ட்ரோவில் சொன்னது. ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை போய் பாருங்கள், அவங்களோட நடிப்பும் சரி தென் அதில் இருக்க கதைக்களத்தை கதையாக பாருங்கள் அப்படின்றது தான் என்னோடது. ஒரு படத்தை படமாக பார்த்துட்டு அதை விட்டுட்டு தென் அதுலேருந்து எடுத்திருக்க கிவன் அதுலேருந்து நம்மளால் என்னென்ன பாசிட்டிவ் இருக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கங்க, நெகட்டிவாக அப்படி விட்டுருங்க அப்படின்றது தான் இன்னும் நான் படம் பார்க்குற விதம். அதுதான் எனக்கு வந்து என்னென்னலாம் பாசிட்டிவ் இருக்கோ அது எல்லாமே எனக்கு தேவை, நெகட்டிவ் தேவையில்ல. ஐ வில் கோ டு த ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே என்ன படம் கொண்டு போகும். தட்ஸ் வை ஐ கேன் வாட்சிங் ஸோ மச் அவர் மூவிஸ். தட்ஸ் வை புட் ரிவ்யூ ஃபார் திஸ். ஸோ ப்ளீஸ் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இந்த ரிபல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு படம் பார்த்தோம், ஒரு ரெவலிஸ்டிக்கான படம் பார்த்தோன்ற ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அமேசான் ப்ரைமில் ஒரு ஸ்ட்ரீம் ஆகிக்கிறதுக்கு கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான் இந்த ரிபல் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.